ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். பிரியா சமையலில் கார போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கார போண்டா செய்ய போகிறோம். இந்த கார போண்டா ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். போண்டா எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கார போண்டா செய்கிறதுக்கு மூணு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி உதுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி, ஒரு சிட்டிகை பெருங்காயம், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு கப் கடலை மாவு, அரை கப் பச்சரிசி மாவு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி இந்த மிக்சரில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, வெங்காயம் கொஞ்சம் தண்ணி விடும். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாக பிசையாமல் மைல்டாக பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் வெங்காயம் உதிரி உதிரியாக இருக்கணும், அந்தளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். அந்தளவுக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டு ஒரு சின்ன பால் சைஸில் நம்ம எல்லா மாவையுமே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்டாக பால் செய்யக்கூடாது, மைல்டாக தான் பால் செய்யணும். ஹார்டாக செஞ்சால் ரொம்ப கெட்டியாக இருக்கும் போண்டா. இந்த மாதிரி மைல்டாக உருட்டி எடுத்து மீடியம் ஹீட்டில் ஆயிலில் பொறிச்சு எடுத்துடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாமே நான் மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக பொறிச்சு எடுத்துக்கலாம். போண்டா ரெடி ஆயிடுச்சு, கார போண்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.